தீராத மது மற்றும் போதை பழகத்திலிருந்து விடுபட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை ஜீவன் கேர் சென்டர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அல்லது நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் திமுகவே ரொம்ப அனுபவம் வாய்ந்த தலைவர்கள்லாம் இருக்காரு ஸ்டாலின் அவர்களே கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் உள்ளவர் அண்டு அதிமுக திமுக இரண்டையுமே ஒப்பிடும்போது இரண்டு கட்சிகளுமே அடிப்படையில் வலுவான கட்டமைப்பு கொண்ட கட்சிகள் பிரசாந்த் கிஷோர் வந்தாரு அவர் கொஞ்சம் கூடுதலாக செயல்படுவார்ன்றது கூடுதலாக கட்சிக்கு பலனளிப்பார்ன்றது வேற ஆனால் அவர் அவசியமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை ஒரு திமுக மாதிரி இத்தனையா ஆண்டு கால பழமையான ஒரு கட்சி பல 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 தேர்தல்களை சந்தித்த ஒரு கட்சி இப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு ஹையர் பண்ணி அவங்கள நம்பி தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறதுன்றது அவசியம் இல்லாத ஒரு விஷயம் மத்திய அரசுலேருந்து குறிப்பாக பிஜேபி தலைமையிலிருந்து அவங்க சொல்ற ரெண்டு பேருக்கு கொடுக்கணும்ன்ற அழுத்தமும் அதிகமாக இருக்கிறதா வந்து செய்திகளை வந்துட்டு இருக்கு அதில் ஒரு பேர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஜி கே வாசன் அவர்களுக்கு கொடுக்கணும் ஒரு பெயர் வலியுறுத்தப்பட்டு வருது அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வைக்கிறது தான் சட்டம் அவங்களை யாருமே அவங்க வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண டீக்கடை வச்சுட்டு இருக்கோன்னா இவர் தான் நாளைக்கு மாநிலங்களவை எம்பின்ட்டு அறிவிச்சாலும் அவங்களை கொஸ்டின் பண்றதுக்கு அந்த கட்சியில யாருமே கிடையாது அவங்க தான் வேட்பாளர் அவங்க யாரும் எதிர்த்து பேச போறதில்லை சார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து இப்போத்தைய சூழ்நிலை பார்த்தா திமுக தான் ஓரளவு வெளிய மாதிரி அந்த சூழ்நிலைகள் இருக்குது இருந்து வந்து திமுக என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் ஆலோசகராக பி கே அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க அவர் ஒரு மாதிரி தேர்தல் எது எதுக்கு அவ்வளோ பயம் அது அந்த கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அவசியம் இல்லை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் திமுகலேயே ரொம்ப அனுபவம் இந்த தலைவர்கள்லாம் இருக்கார் ஸ்டாலின் அவர்களே கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் உள்ளவர் அண்டு அதிமுக திமுக இரண்டையுமே ஒப்பிடும்போது இரண்டு கட்சிகளையுமே அடிப்படையில் வலுவான கட்டமைப்பு கொண்ட கட்சிகள் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் அவர்களையோ இல்லை கமல்ஹாசன் அவர்களையோ இவங்களோட எல்லாம் ஒப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் ஆட்கள் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்ட கட்சி திமுக அதிமுக இரண்டுமே அதுலேயும் இன்னும் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருக்கிறதுனால திமுக வந்து இன்னைக்கு அதிமுகவோட ஒப்பிடும்போது ஒரு வலுவான நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் மன் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வந்து கூப்பிட்டு ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவரை வந்து நியமிக்கிறதுன்றது திமுகக்கு பெரிய அளவில் வெற்றியை தேடி தேடித்தருமான்ற கொஸ்டின் ஒரு பக்கம் இருக்கட்டும் இயல்பாகவே திமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலையில் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்களை கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு அவர் வந்து என்னால் தான் திமுக ஜெயிச்சிச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து திமுக ஏற்படுத்தி தான் நான் பார்க்குறேன் பிரசாந்த் கிஷோர் அவர்களோட தொடர்ந்து ட்ராக் ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அந்த கட்சியில் போய் அவர் சேர்ந்திருப்பார் அவர் கடைசியாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு நின்றும்போது காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைஞ்சிச்சு டெல்லியில் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியாக காங்கிரஸ் பிக்சர்லேயே இல்லை பிஜேபியாக ஆம் ஆத்மி கட்சியான்னு சொல்லிட்டு யார் கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க கண்டிப்பாக ஆம் ஆத்மி ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே ஆம் ஆத்மிக்கு அவர் சப்போர்ட்டாக இருந்தார் அதே மாதிரி கடந்த பீகார் நாடாளுமன்ற மண்ட மக்களவை இது மாநிலங்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் அவர் நிதிஷ்குமாருக்கு ஆதரவு தெரிவிச்சு அதனால் அந்த கட்சியை ஜெயிக்க வச்சுன்னு சொன்னார் அதே மாதிரி ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு அலை வீசுது அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூழ்நிலையில் அவர் ஜெகன்மோகன் ஆதரித்து அந்த கட்சியை என்னால் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதனால் திமுக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஒரு பலவீனமான தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆன்டி இன்கம்பென்ஸ்கிற ஃபேக்ட்ரம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் வந்து நிச்சயமாக அவசியம் இல்லை அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி பிரசாந்த் கிஷோரை வந்து திமுக ஹயர் பண்ணது தலைமைக்கு தன் மேலையும் தன்னோட கட்சி மேலையும் நம்பிக்கை இல்லை அப்படின்றத தான் இது காட்டுறதை நான் பார்க்குறேன் பிரசாந்த் கிஷோர் வந்தார் அவர் கொஞ்சம் கூடுதலாக செயல்படுவார்ன்றது கூடுதலாக கட்சிக்கு பலன் அளிப்பார்ன்றது வேற ஆனால் அவர் அவசியமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை ஒரு திமுக மாதிரி இத்தனை ஆண்டு கால பழமையான ஒரு கட்சி பல பல்ல பல தேர்தல்களை சந்தித்த ஒரு கட்சி இப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிட்டு ஹையர் பண்ணி அவங்கள நம்பி தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுன்றது அவசியமில்லாத ஒரு விஷயம் கட்சியும் வந்து ஒரு பலவீனமாக கட்சி தலைமையை ஒரு பலவீனமான தோற்றத்துக்கு இது உள்ளாக்குது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் இல்லை முதல்ல இதில் ஒரு ஒரு வகையில் வந்து இவங்க திமுக வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் முன்னால் மாநிலங்களோட வேட்பாளர்களோட பட்டியலை வந்து அறிவித்தது ரொம்ப ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் இன்னொன்று என்னென்னா பார்ட்டி வந்து அந்த தலைமையோட முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றத இது உணர்த்துது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் என்னென்னா அந்த மாநிலங்களவையில் காலியிடங்கள் எப்போதே ஏற்பட்டாலும் கட்சியில் மூத்த தலைவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள் சாதி பின்புல உள்ளவர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு சீட்டு கொடுங்க எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க சில தொழிலதிபர்களும் முயற்சி பண்ணுவாங்க எங்கள் கட்சி மூலமாக வரணும் அப்படின்ட்டு இது கடைசி நேரம் வரைக்கும் இது யாருக்கு இதில் அதிகாரம் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த இறுதி பட்டியல் அமையும் அதனால் கடைசி நேரம் வரைக்கும் பெரும்பாலான கட்சிகளில் இது வந்து யார் ஒரு கட்சியோட அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுல சிக்கல் இருக்கும் பட் அந்த வேட்பாளர் மனு இறுதி தாக்கல் செய்கிறதுக்கான இறுதி நாட்களுக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே திமுக வந்து முன்னாடியே அறிவித்ததுன்றது வந்து இது ஒரு ரொம்ப கட்சி வந்து கட்டு முழுமையான கட்டுப்பாட்டில் ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றத உணர்த்துற வகையில் அது இருந்துச்சு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வைக்கிறது தான் சட்டம் அவங்களை யாருமே அவங்க வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண டீக்கெட வச்சுட்டு இருக்கோன்னா இவர் தான் நாளைக்கு மாநிலங்கள எம்பின்ட்டு அறிவித்தாலும் அவங்களை கொஸ்டின் பண்ணுறதுக்கு அந்த கட்சியில் யாருமே கிடையாது அவங்க தான் வேட்பாளர் அவங்க யாரும் எதிர்த்து பேச போகிறது இல்லை ஆனால் இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து அவர் கட்சிக்குள்ளே சந்திச்சுட்ருக்காரு தர்மயுத்தம் முடிஞ்சு ஓ செல்லும் அணி வந்து எடப்பாடி அவர்களோட இணைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தர்மயுத்தம் சமயத்தில் ஓபிஎஸ் கூட போனவங்க முக்கியமான மூத்த தலைவர்கள் பல பேர் கே பி முனுசாமி அவர் டாக்டர் மைத்ரேயன் இன்னும் இந்த எம்பிஸ் நிறைய பேர் போனாங்க இது மாதிரி பல தலைவர்கள் போயிருக்காங்க மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் பின்னாடி நின்றாங்க இந்த கட்சி இணைகிற சமயத்தில் ஓபிஎஸ் வந்து அவருக்கு துணை முதல்வர் பதவி வாங்கிக்கிட்டாரு அவரோட மகனுக்கு வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டாரு ஆனால் அவர் கூட வந்து அவரை நம்பி வந்த யாருக்குமே அவர் எதுவும் செய்யலைன்ற குற்றச்சாட்டு இன்னும் ஓபிஎஸ் அவர்கள் மேலே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஓபிஎஸ் அணியில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மூத்த தலைவரான கேபி முனுசாமி குடுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதில் ரெண்டு பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருந்த தம்பிதர் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து முறை பா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரும் எனக்கு குடுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு டாக்டர் மைத்ரேயன் ஜெயலலிதா அவர்களால் மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டவர் அவர் இன்றைக்கி ஓபிஎஸ் சன்னியர் தான் இருக்கார் அவர் எனக்கு குடுன்னு சொல்லிவிட்டு கேட்பார் அதுபோக முன்னாள் அமைச்சர் மோகன் அப்படின்றவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் எனக்கு குடுன்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது போக திமுக வந்து சிறுபான்மை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கொடுக்கல அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளை சிறுபான்மையினத்தை சேர்ந்த ஒருத்தர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு பேச்சு கட்சியில் ஓடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா முகமது ஜான்ற ஒருத்தரை வந்து ஏற்கனவே சிறுபான்மை இனத்திலிருந்து மாநிலங்களவைக்கு அனுப்பியாச்சு அதனால் வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க இது எல்லாமே போக மத்திய அரசுலேருந்து குறிப்பாக பிஜேபி தலைமையிலிருந்து அவங்க சொல்கிற ரெண்டு பேருக்கு கொடுக்கணுன்ற அழுத்தமும் அதிகமாக இருக்கிறதா வந்து செய்திகளை வந்துட்டுருக்கு அதில் ஒரு பேர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஜி கே வாசன் அவர்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு பெயர் வலியுறுத்தப்பட்டு வருது அப்புறம் இந்த எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரி நடத்தக்கூடிய ஏசி சண்முகம் அவர்கள் எனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு அவரும் பிஜேபி மூலமாக தலைமைக்கு அழுத்தம் கொடுக்குறதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த எல்லா அணிகளையும் சேர்த்து திருப்திப்படுத்தி மூணு பேர் பட்டியலை வந்து இறுதி செய்கிறதுக்கு எடப்பாடி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னா கட்சியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரியுது இறுதியாக இருக்கிற நிலவரப்படி அநேகமாக வந்து ஒரு தம்பிதுரை கேபி முனுசாமி ஜி கே வாசன் இவங்களோட பெயர் இறுதி செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தகவல்கள் வருது இல்லை இப்போ கூட்டணி கட்சிகளும் கேட்க சொல்கிறாங்க சார் அது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தரப்படுமா ஏன்னா தே திமுக சேர்ந்த வந்து கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு எம்பி சட் தருண் ஸோ அது வந்து எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க பொண்ணு கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் கூட்டணி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வாய்ப்பு வாய்ப்பு இல்லை கூட்டணி கட்சின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாநில மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஜிகே வாசன் வந்து ஜி கே வாசனுக்கு இந்த எம்பி பதவி ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டதாகவும் அதிமுகவில் வந்து சொல்லப்படுது இது போக பிரதமர் அலுவலத்திலேருந்து ஜி கே வாசனுக்கு சப்போர்ட்டாக வந்து அவருக்கு எம் எம்பி பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தங்கள் வர்றதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டுருக்கு தேமுதிகவுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு டெல்லியிலேயும் செல்வாக்கு இல்லை இல்லை பிஜேபிலேருந்து யாராவது வந்து தேமுதிக கொடுங்கன்ட்டு எந்த விதமான அழுத்தங்களும் கொடுக்கப்படலை அண்டு தேமுதிக வந்து ச இந்த மாநிலங்களவை இது மக்களவை தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கூட்டணி செயல் இருந்தப்போவும் இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருந்தால் இது வரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது அண்டு தேமுதிக கொடுக்கறதுனாலையோ கொடுக்காம விட்டாலோ ஒரு பெரிய லாபத்தையோ நஷ்டத்தையோ அதிமுக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது முக்கியமாக என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அவங்க கேட்குற அந்த மாநிலங்களவை பதவியை வந்து கொடுக்காம அதிமுக நிராகரித்தாலும் கூட தேமுதிக இன்றைக்கி வேற ஏதாவது ஒரு அணியில் போய் சேர்ந்து ஒரு பெரிய சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அணியை உடைக்கக்கூடிய அளவில் அளவுக்கான செல்வாக்கு தேமுதிகவுக்கு நிச்சயமாக இல்லை அதனால் வேறு வழியில் அவங்க வந்து தேவங்க கண்டிப்பாக அதிமுக கூட்டணி தான் இருப்பாங்க அப்படின்றது முதல்வர் எடப்பாடி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தேமுதிக கேட்டாலும் அவங்க வேறு எங்கேயும் போகமாட்டாங்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்